ஓம் மகா கணபதியே நமக வணக்கம். நேர்களே, இப்போ நம்ம பார்க்க போகிறது சிம்ம ராசிக்குண்டான மே 15ஆம் தேதியிலிருந்து ஜூன் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட வைகாசி மாதத்தின் தமிழ் மாதத்துப்படி வைகாசி மாதத்தின் பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த தமிழ் மாதம்னு ஒன்று இருக்குது, அது எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியுது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர்களுக்கு ஜனவரி பிப்ரவரி தெரியுதே தவிர சித்திரை வைகாசி தெரியலை. இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிற ஆரம்பிக்கலாமே அப்படிங்கிறதுக்காக இந்த முயற்சி எடுத்து செஞ்சுக்கிட்டுருக்கிறேன். அதே போல் இந்த சிம்ம ராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த மாதத்து செய்திகளில் பார்த்தீங்கன்னா, ராசிநாதனாக இருக்கக்கூடிய சூரியன் 10ஆம் இடத்தில் வெற்றிருக்கிறார். பொதுவாகவே சூரியனை பொறுத்தளவு 1, 3, 6, 10, 11 இருப்பது மிகப்பெரிய சிறப்பம்சம். அவர் பகை பெற்றிருந்தாலும் பரவாயில்லை. அதாவது பாரப்பா 3, 6, 10, 1 பகருகின்ற 11 வெய்யோன்றிற்கில் சீலப்பா சீலனோட மனையில்தானும் சிவசிவா தெய்வங்கள் காத்து நிற்கும் என்று ஒரு பழமொழி உண்டு. அப்போ இந்த சூரியன் 10ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் உங்களை சுற்றி ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் ஒரு ரிங் இருக்கிற மாதிரி, அல்லது உங்களை சுற்றி ஒரு தெய்வ அனுகூலம் காத்து கொண்டிருப்பது போல, ஒரு தைரிய வீரிய பராக்கிரமத்தோடு செயலாற்றி வெற்றி பெறுவதற்குண்டான மன துணிச்சல் பெற்றுக்கொண்டது மாதிரி, இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதத்தில் நிறைய தெரிய வரும். தாராளமாக முடியாது என்பதை ஒதுக்கிவிட்டு நான் செய்து பார்க்கிறேன், முயற்சிக்கிறேன் என்று நீங்கள் முயன்று கொண்டே இருங்கள். அது எந்த துறைகள் சார்ந்தவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை. அதே போல் சிம்ம ராசிக்கு ரொம்ப எதிர்பார்க்கப்பட வேண்டிய கிரகங்களில் ஒருவர் குரு பகவான் வியாழக்கிரகம். இந்த வியாழக்கிரகம் சிம்ம ராசிக்கு 5ஆம் பாவாதிபதி. அந்த 5ஆம் பாவாதிபதி ஏற்கனவே 4ஆம் இடத்தில் இருக்கிறார். அவர் வக்ரகதி அடைந்திருக்கிறார் இப்பொழுது. அப்போ இந்த வக்ரகதி அடைந்த காரணத்தால் அவர் 3ஆம் இடத்தில் இருந்து கொண்டு பலன் செய்வது போன்ற தோற்றங்கள் கிடைக்கும். ஒரு ஜாதகத்தில் 3, 6, 10, 11 குரு பகவானும் நல்லது செய்வார், தவறு செய்ய மாட்டார். அந்த அடிப்படையில் உங்களுக்கு 5ஆம் இடத்தின் மூலமாக பஞ்சம புருஷ புண்ணிய யோகம்னு சொல்லுவாங்க, வரவுகளை பெருக்கிக் கொள்வது, சந்தோஷத்தை பெருக்கிக் கொள்வது, வீட்டுக்குள் குடும்பத்தில் உட்குடும்ப வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்வது, கணவன் மனைவி குடும்ப உறவுகளிலே ஒரு மிகப்பெரிய நல்ல சந்தோஷத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள், அதுபோல் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய அல்லது பிள்ளைகளின் மூலமாக வரவேண்டிய பெற்றோர்களுக்கு பிள்ளைகளாலும் பிள்ளைகளுக்கு பெற்றோர்களாலும் நடக்க வேண்டிய இப்படிப்பட்ட ஒரு விதமான நல்ல செய்திகள் ஏராளம் பெற்றுக்கொள்ளுகிற வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உண்டு. குறிப்பாக 5 குடையவன் 3ஆம் இடத்தில் இருப்பது என்பது இளம் பருவத்தினர்களுக்கு வேகமான ஒரு முன்னேற்றத்தையும் தைரிய வீரிய பராக்கிரமத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். அதனால் கிட்டத்தட்ட படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய கிரக பலன்கள் மிகப்பெரிய நன்மைகளை செய்யுமே தவிர தோல்விகள் இல்லை, பயம் கொள்ள தேவையில்லை. அதே போல் 6, 7ஆம் இடத்ததிபதியாக இருக்கக்கூடிய சனி கிரகம் கூட 5ஆம் இடத்தில் இருந்தவர் வக்ரகதி பெற்று இப்போ 4ஆம் இடத்துக்கு நுழைகிறார். அப்போ 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா, குறிப்பாக சொல்லணும்னா தாய், வாகனம் சம்பந்தப்பட்ட இடம், இதெல்லாம் 4ஆம் இடத்தை சுட்டி காட்டக்கூடியது. நீங்கள் திடீரென்ற வாகன மாற்றங்களுக்கு செல்வது, தாயின் உடல்நிலைகளிலே சற்று சுணக்கம் ஏற்படுவது, வயதானவர்கள் வீட்டில் இருந்தால் அவர்களுக்கு வயிற்றுக்கோளாறு, ஜீரணக்கோளாறு, அடிவயிற்று தொல்லைகள், யூரினல் ட்ராக் ப்ராப்ளம், இதெல்லாம் வருவதற்குண்டான காலச்சூழல், இப்படியெல்லாம் கூட இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்து செய்திகளிலே கொஞ்சம் இப்படிப்பட்ட தடைகள் உண்டு. அதே போல் இந்த மாதத்தை பொறுத்தளவு உங்களுடைய இன்னொரு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 11ஆம் இடத்தில் போய் ராகுவோட சம்பந்தம். 11ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது ரொம்ப நல்லது தான். எப்படின்னா 3, 6, 11 செவ்வாய் இருந்தால் முடிசூடா சக்கரவர்த்தினே சொல்கிறது உண்டு. அந்த அடிப்படையில் இந்த 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு ஏற்றமிகு ஒரு நல்ல பொருளாதார வாய்ப்புகளையும், சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய மட்டற்ற மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும், நல்ல வெற்றிகரமான ஒரு மாதமாக இருக்கக்கூடிய திருப்திகையும் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்கு. பார்த்து மகிழுங்கள், வெற்றிகரமாக வாழுங்கள்.